வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்ல 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th வகுப்பு உயிரியல் தாவரவியலில் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் பாடத்தில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம். புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 50. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு ஒரு கேள்வியும் நல்லா படித்து பாருங்கள். அதுக்கான விடைகள் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டே வாங்க. 3வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரும்பரம் எந்த பூச்சிகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா படித்து பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அப்புறம் எது சரியானவையோ அதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நம்ம 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு பாடத்துக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 12வகுப்புல தான் தாவரவியல் பாடத்தில் வந்து 1 மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்டு இருக்கோம். 7வது கேள்வி பாருங்கள். மரபுக்குரியினாவது டேஸ் மாற்றடையும் நிகழ்வுன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நிகழ்வோ அது எழுதுங்க. குறியீடுகள்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டுட்டு இருக்கோம். செக் பண்ணிட்டே வாங்க டெய்லி நம்ம போடுற வீடியோலாம். 14வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்மைகளில் எது மரபிய செய்தியின் சரியான வரிசையை குறிக்கிறது? டிஎன்ஏ கரெக்டாக அந்த இதை மேட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 19வது கேள்வி பாருங்கள். உட்கருவில் வந்து ஆரண்ய மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க. 1 மதிப்பெண் வினாக்களை எந்த ஒரு பாடத்துக்கும் விட்டுறாதுங்க. நம்மக்கிட்ட முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். எழுதி பார்த்து அதுக்கான விடை சரியாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 25வது கேள்வி பாருங்கள். டிஎன்ஏ கூறின் இடமாற்றம் திறனுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போஷன் இடமாற்ற கூறு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். 25 கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த 25 கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துட்டே பாருங்கள். அவங்களும் 1 மதிப்பெண் வினாக்களை நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் பரீட்சையில். 30வது கேள்வி வந்துட்டோம். குரோமோசோம்களின் எண்ணிக்கையெல்லாம் என்னன்னு படித்து வச்சுக்கோங்க. 32வது கேள்வியில் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. ஃபுல் வீடியோ சாப்டர் வைஸ் போட்டிருக்கோம். வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறதுன்னு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பாருங்கள் கேள்விகளை. அடுத்து பதில்களை எழுதுங்க. 38வது கேள்வி பாருங்கள். இனிப்பு பட்டாணியில் காணப்படும் பிணைப்பு தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படின்னா 7 தான் வரும். 40வது கேள்வியில் பப்பாளியில் ஆண் தன்மையை ஊக்குவிக்கும் மரபணு வகை எது அப்படின்னு கேட்டால் M2M தான். இன்னும் 10 கேள்விகள் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடியோவை நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க, சொல்கிறோம். வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க, பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு சாப்டருக்கும். ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் சாப்டர் வைஸ் போட்டுருக்கோம். பதில்களோட புக் பேக் மட்டும் போடாமல் க்ரியேட்டிவ் எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கும் நம்ம பதில்களோட போட்டுருக்கோம். அப்போலாம் பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க புக்குக்குள்ளே இருக்கிற கேள்விகள்லாம். அதுக்கான பதில்களோடு தான் நம்ம ஒரு ஒரு பாடவாரியாக போட்டுருக்கோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன வகுப்புக்கு போடுறோம்னு தெரியும். 50வது கேள்வியில் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிகளில் எதை பாரம்பரியத்திற்கான குரோமோசோம்கள் கோட்பாடு நேருகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.